நாளை பிறந்தநாள் காணும் தமிழினம் காக்க வந்த திராவிட போர்வாளின் புதல்வரே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எங்க ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலுமே இந்த கார்த்திகை தீபம்ன்றது அவ்வளோ மக்களால் கொண்டாடப்படுற ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் கூட ஒரு ஒட்டுமொத்தமாக பல மாநிலங்களில் இருந்தும் ஏன் சொல்ல போனா அயல் நாட்டில் இருந்து கூட திருவண்ணாமலையில் வந்து கொண்டாடினால்தான் இந்த தீபம் எங்களுக்கு களை கட்டும்னு நினைக்கிற அளவுக்கு குவியறாங்களே, அப்படி என்ன ஒரு பாரம்பரியம் இருக்காங்க? அயல் நாட்டில் இருந்து கூட வருகிறார்களே, என்ன காரணம்னு கேட்டீங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு வரணும்னு கூட அவசியம் இல்லை. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம் திருவண்ணாமலை. தமிழ்நாட்டில் 7 திருத்தலங்கள் முக்தி தரக்கூடிய திருத்தலங்கள். திருவாரூரில் பிறந்தால் முக்தி, யாரெல்லாம் திருவாரூர்ல பிறந்தாங்களோ அவங்களுக்கு உறுதியாக முக்தி உண்டு. திருவாரூரில் பிறந்தால் முக்தி, தில்லையில் தரிசிக்க முக்தி, காஞ்சியில் இருக்க முக்தி, காஞ்சியில வசிக்கிறவங்களுக்கு முக்தி உறுதியாக உண்டு, காசியில் இறக்க முக்தி, அவினாசியை கேட்க முக்தி, அவினாசி அவினாசின்னு பேரை கேட்டோன்னா அவர்களுக்கு உறுதியாக முக்தி உண்டு, திரு ஆலவாயை சொல்ல முக்தி, மதுரையம்பதியின் பெயரை சொன்னாலே முக்தி. அதுபோல நினைத்தாலே முக்தி தரக்கூடியது திருவண்ணாமலை. அது என்ன பேரு? அண்ணாமலை. அண்ணாமலைனா என்ன அர்த்தம்? புதிய தலைமுறை வாயிலாக திருவண்ணாமலைனா என்ன அர்த்தம், அருணாச்சலம்னா என்ன அர்த்தம் அப்படின்றத நான் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்று அர்த்தம். அண்ணா என்றால் நெருங்க முடியாத, அண்ணாமலை என்றால் நெருங்க முடியாத மலை அண்ணாமலை. யாரால நெருங்க முடியாது? யாருக்கெல்லாம் நான் என்கிற ஆணவம் இருக்கிறதோ அவர்களால் நெருங்க முடியாது. நெருங்க முடியாத மலை அண்ணாமலை. ஆதி நடம் ஆடும் மலை, அன்று இருவர் தேடும் மலை, சோதி மதி ஆடி அறவம் சூடும் மலை, நீதி தழைக்கும் மலை, ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை. கூற்றை உதைத்த மலை, கோமாரன் கூடல் வைகை ஆற்றை அடைத்த மலை, ஆரூரர் போற்ற சிறந்த மலை, தீவினையேன் செய்த குறையெல்லாம் மறந்த மலை அண்ணாமலை. நாம என்னெல்லாம் பாவம் பண்ணமோ அந்த பாவத்தையெல்லாம் மறந்து அந்த கர்ம வினையை நீக்கி தரக்கூடிய மலை அண்ணாமலை. முக்திக்கு உத்தாய் முளைத்த மலை, முக்தி கொடுக்கிறதுக்குனே இருக்கிற மலை அண்ணாமலை. சக்திக்கு ஒரு பாகம் தான் கொடுத்து நின்ற மலை, எத்திசையும் போற்றி புகழும் மலை, போற்றி புகழ்வார் ஏழு பிறப்பை மாற்றும் மலை அண்ணாமலை. ஏழு பிறவிலையும் என்னெல்லாம் நம்ம கஷ்டப்படணும்னு இருக்கோ அதையெல்லாம் மாற்றி தரக்கூடிய மலை அண்ணாமலை. அங்கே அருணாச்சலஸ்வரர் இருக்கிறார். அருணாச்சலம்னா என்ன அர்த்தம்? அருணாச்சலா அருணாச்சலான்னு சொல்றோமே, அருணாச்சலம்னா என்ன அர்த்தம்? அருணம் என்றால் இளம் சிவப்பு, அதனாலதான் சூரியனுக்கு பேரு அருணன், இளம் சிவப்பு நிறமாக இருக்கக்கூடியவன். அருணன் என்றால் இளம் சிவப்பாக இருக்கக்கூடியவன். அருணம் என்றால் இளம் சிவப்பு. அசலம் என்றால் மலை, அசையாத எல்லாமே அசலம் தான். சலம் என்றால் அசையக்கூடியது, அசலம் என்றால் அசையாத மலை. அப்ப அருணாச்சலம் என்றால் மிகப்பெரிய மலையாக இருக்கக்கூடியது. அந்த திருவண்ணாமலையில் உண்ணாமுலை சமேதராக அண்ணாமலையார் நமக்கெல்லாம் அருள்பாலிக்கிறார். கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் வருகிற நாளில் கார்த்திகை தீப திருவிழாவை தரிசிப்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கே கூடியிருக்கிற காட்சியை நாம் புதிய தலைமுறை வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு தொடங்கிவிட்டது. நாளை பிறந்தநாள் காணும் தமிழினம் காக்க வந்த திராவிட போர்வாளின் புதல்வரே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.